மெய்ப்பொருள் நாயனார். எப்படிப்பட்ட சிவபக்தர்? பொதுவாக அரசன் என்றால் அகங்காரமும் எதிரிகளும் இருப்பது வழக்கமானதுதான். ஒரு அரசனாகவும் சிவபக்தராகவும் திகழ்ந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு நேர்ந்த நெகிழ்வான சம்பவம் அவரின் அசைவில்லாத பக்தியை உணர்த்துகிறது. தென்னிந்தியாவிலே சேதி நாட்டிலே உள்ள திருக்கோவிலூரில் மலையமாநாட்டாருக்கு அரசனாக இருப்பவர் மெய்ப்பொருள் நாயனார். தம்முடைய ராஜ்யத்தை தர்ம நெறி தவறாமல் ஆட்சி செய்தவர். வேத ஆகமங்களின் உண்மையை அறிந்தவர். அவர் ஒரு சிவபக்தர். எப்படிப்பட்ட பக்தர் என்றால், யார் ஒருவர் சிறிதளவு திருநீர் அணிந்திருந்தாலும் அவரையே சிவனாகவே நினைத்தார், பரிபூரணமாக நம்பினார். அவர்களின் எண்ணம் அறிந்து ஏவல்களை செய்பவர். உமையம்மையை உடலில் ஒரு பாகமாக வைத்துள்ள சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோவில் அனைத்திலும் நாள்தோறும் வழிபாடும் சிறப்பு வழிபாடும் குறையாது நடத்துபவர் மெய்ப்பொருள் நாயனார். ஏழ்சையோடு கூடிய பாடல்களையும் ஆடல்களையும் பாதுகாத்து அவற்றை சிறப்படைய செய்தவர். தம் தலைவனாகிய சிவபெருமானின் திருவடிகள் அன்றி வேறொருவரையும் பற்றுக்கோடாக ஏற்றுக்கொள்ளாதவர் அவர். இப்படி வாழ்ந்து வந்த மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்ட ஒரு மன்னனும் இருந்தான். அவன் பெயர் முத்தநாதன். அவன் பல முறை மெய்ப்பொருளாரிடம் போரிட்டு தோல்வியுற்று அவமானப்பட்டு போனான். வீரத்தால் மெய்ப்பொருளாரை வெல்ல முடியாதென கருதிய அவன் வஞ்சனையால் வெல்லத்துளிந்தான். கருத்த மனதானவனான அவன் மெய்யெல்லாம் அதாவது உடல்லாம் திருநீர் பூசி சடைமுடி தாங்கி ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கும் புத்தக முடிப்பு ஒன்றை கையிலேந்தியவனாக கோவலூர் அரண்மனை வந்தான். வாயிற்காவலர் சிவனடியாரென வணங்கி உள்ளே போகவிட்டனர். பல வாயில்களையும் கடந்த முத்தநாதன் அரசர் உறங்கும் இடம் அடைந்தான். அவர் உறங்கும் இடத்தில் மெய்காப்பாளனாக இருந்தவன் தத்தன் என்பவன். அவன் முத்தநாதனிடம், தருணம் அறிந்து வர வேண்டும், அரசர் இப்பொழுது உறங்கும் வேளை என தடுத்தான். வஞ்சக எண்ணம் உடையவனான அவன் அரசருக்கு வேதங்களை சொல்ல வேண்டும், அதற்காக நான் வந்திருப்பதாகவும் தன்னை தடை செய்யக்கூடாதெனவும் கூறி உள்ளே நுழைந்தான். அங்கே அரசர் உறங்கிக் கொண்டிருந்தார். அருகே இருந்த அரசி அடியாரின் வரவு கண்டதும் மன்னனை தூக்கத்திலிருந்து எழுப்பினாள். உறக்கத்திலிருந்து எழுந்த அரசர் எதிர் சென்று அடியவரை வரவேற்று வணங்கி வரவேண்டும் வரவேண்டும் என்று கூறி மகிழ்ந்தார். அடியவர் வேடத்திலிருந்த முத்தநாதன் எங்குமில்லாத சிவ ஆகமும் கொண்டு வந்திருப்பதாக கூறி புத்தகப்பையை காட்டினார். அந்த ஆகம பொருள் கேட்பதற்கு அரசர் ஆர்வமுற்றார். வஞ்சக நெஞ்சம் கொண்ட அந்த வேடத்தான் தனியிடத்திலிருந்தே ஆகம உபதேசங்களை செய்ய வேண்டும் என கூறினான். மெய்ப்பொருள் நாயனார் துணைவியாரை அந்தப்புறம் செல்லுமாறு கூறிவிட்டு அடியவருக்கு ஓர் ஆசனம் அளித்து அமரச் செய்த பின் தான் தரைமேல் அமர்ந்து ஆகம பொருளை கேட்பதற்கு ஆயத்தமானார். அத்தீயவன் புத்தகம் அபிழ்ப்பவன் போல பாசாங்கு செய்து மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து தன் நினைத்த அந்த தீய செயலை செய்துவிட்டான். ஆம், நாயனாரின் முதுகில் ஆழமாக குத்திவிட்டான். வாளால் குத்துண்டு வீழும் நிலையிலும் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது நின்றார். முத்தநாதன் அந்த புறத்தின் உள்ளே சென்ற பொழுதே அவன் மீது தன் எண்ணத்தை வைத்த வாயில் தலைமை காவலாளி தத்தன் ஒரு நொடிப்பொழுதின் உள்ளே வந்தான். தன் அரசரின் நிலையை கண்டதும் உடனே தன் வாழ்படையால் சிவனடியார் வேடமணிந்த முத்தநாதனை தாக்க முற்பட்டான். உடனே தம் திருமேனியில் இரத்தம் சோர நிலத்தில் வீழும் மெய்ப்பொருள் நாயனார் தத்தனே அவன் நம்மவர் என்று கூறி தம் நீண்ட கையினால் தடுத்து நிறுத்தினார். அதை கேட்ட தத்தன் தன் அரசனை தலையால் வணங்கி அவர் தலையை தம் கையால் தாங்கிய வண்ணம் அடியேன் செய்யும் பணியாது என்று வினவினான். தத்தனின் கேள்விகளுக்கு மெய்ப்பொருள் நாயனார், எம் தலைவனான சிவபெருமானின் அடியவரையாகிய இவர் முத்தநாதன்,
இவ்விடம் விட்டு செல்லும் பொழுது இவரை யாரும் தடுக்கவோ தாக்கவோ கூடாது. இவரை இவ்விடம் விட்டு நெடுந்தூரம் கொண்டு விட்டு வருவாயாக என்று மெய்ப்பொருள் நாயனார் தத்தனுக்கு கட்டளையிட்டார். மெய்ப்பொருள் நாயனாராகிய தம் மன்னரை சிவனடியார் வேடமணிந்த முத்தநாதன் தாக்கியதை அறிந்த நாட்டு மக்கள் அவனை தாக்க முயன்றனர். அவர்களை தத்தன் தடுத்தான். அவர்களை நோக்கி, இப்போய் வேடமணிந்தவனை உடையான், உயிருடன் போக இறைவனது ஆணை என்று கூறினான். இதனை கேட்ட மக்கள் அனைவரும் அவனை விட்டு விலகி அஞ்சி அவ்விடம் விட்டு சென்றனர். செல்வதற்குரிய பாதுகாப்பான வழியில் தத்தன் முத்தநாதனை அழைத்து கொண்டு கையில் கூறிய வாளை ஏந்திய வண்ணம் அந்நகரத்தை கடந்து சென்று மனிதர்கள் இயங்காத காட்டில் அவனை விட்டு அரண்மனைக்கு மீண்டும் வந்தான். தன்னை தாக்கிய வஞ்சனை வேடம் பூண்ட முத்தநாதனை மக்கள் யாரும் தாக்காத வண்ணம் கொண்டு போய்விட்ட நற்செய்தியை தத்தன் கூற கேட்க ஆர்வமாய் தன் உயிரை தாங்கிய நிலத்தில் மெய்ப்பொருள் நாயனார் வீழ்ந்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த தத்தன் மெய்ப்பொருள் நாயனாரை அணுகிச் சென்று அவர் திருவடிகளை வணங்கி நின்று, தான் பொய்வேடம் அணிந்து தற்பொழுது தங்களை வென்றதாக எண்ணிய அம்முத்தநாதனுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படா வண்ணம் தொலை தூரம் கொண்டு சென்று விட்ட செய்தியை கூறினான். அதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார் தத்தனை நோக்கி, இன்று என் தலைவனாக விளங்கும் நீ செய்த உதவியை யாரும் செய்ய வல்லவர் என்று கூறி மனம் நிறைந்த பெரும் கருணையை செய்தார். நிலத்தில் தன் மேனியில் இரத்தத்துடன் வீழ்ந்து கிடக்கும் மெய்ப்பொருள் நாயனார் தன் உயிர் போகும் இறுதி காலத்தில் தம்மை சார்ந்தவர்களுக்கு சில கட்டளைகளை இடுகிறார். தம் வழியில் அரசாழ்வதற்குரிய இளவரசர் அமைச்சர் தம் பிரிவால் வருந்து நிற்கும் அரசமாதேவியார் ஏனைய சுற்றத்தார் அனைவரும் திருநீற்று நெறியை காப்பீர் என திடம்பட கூறினார். மெய்ப்பொருள் நாயனார் தம் மனதின் கண் இறைவனை நினைத்த மாத்திரத்தில் உமையம்மையாரின் கணவராகிய சிவபெருமான் மெய்ப்பொருள் நாயனார் மனதில் எண்ணியிருந்த வடிவிலே அவர் முன்னிலையில் காட்சி கொடுத்து அருளினார். விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கே எட்டாத சிவபெருமான் தன் திருவடி நிழலில் கலந்து இன்புறுமாறு மெய்ப்பொருள் நாயனாருக்கு அருள் செய்தும் அவர் தம்மை இடைவிடாது வணங்கி வாழும் பேற்றினையும் வழங்கி அருளினார். மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகளே சரணம்.